కర్పూరకాంతి దేహాయ బ్రహ్మమూర్తిధరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதத்தினுடைய பலாபலன்கள் நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மார்ச் மாதத்திலோ கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரம் எவ்வாறு இருக்கின்றதுன்னு பார்க்கும்போது, விருஷபத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார், விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்கிறார், மகரத்தில் வந்து சந்திர பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், சுக்கர பகவான், ஐந்து கிரகங்களின் அற்புத கூட்டணி மகரத்தில் மகர மனையில் இருக்கிறது. கும்பமனையில் சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்குது. காலசர்ப்ப யோகத்தில் மார்ச் மாதம் பிறக்கிறது. காலசர்ப்ப யோகம் என்பது பந்தன யோகம்னு நம்ம சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் அது ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நிறைய பேர் இங்கே ஒரு குழப்பம் இருக்கு, அதாவது காலசர்ப்ப யோகம் என்றால் என்ன, காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன. காலசர்ப்ப யோகம் என்பது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்ட அற்புதமான யோகங்களில் ஒரு ராஜயோக அமைப்பை சேர்ந்தது. ராகு கேத்துகள் நடுவுக்குள்ள தானே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கிறது, அது எப்படி ராஜயோகத்தை தரும் என்று சிலவுக்கு ஒரு கேள்வி வரலாம். ராகு கேத்துக்கள் பாவகிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தாலும் அசுர வளர்ச்சி தரக்கூடிய, ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான கிரகங்கள். அதனாலதான் காலசர்ப்ப யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, 32 வயசு வரை ஜாதகனை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் 32 வயசுக்கு மேலே அந்த யோகம் என்பது செயல்பட ஆரம்பிச்சிடும். பிரபலங்கள ஜாதகம் நம்ம பார்க்கும்போது, த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேரு, அவருடைய ஜாதகத்தோட காலசிறப்பு யோகம் இருந்தது. மிகுந்த ஒரு செல்வந்தன குடும்பத்தில் பிறந்த நேரு கூட வந்து இந்தியா ஃப்ரீடமுக்காக சிறைச்சாலைக்கு சென்று நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்து பிரதமராகி கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் அவரை இந்தியானை வந்து நல்ல ஒரு செழிப்பான பாதைக்கு கொண்டு சென்றார். இது எவ்வாறு கிடைச்சிருக்குது என்று பார்த்தால், அது காலசர்ப்பத்தினுடைய யோகத்தினுடைய அடிப்படை தான். அப்போது இந்த காலசர்ப்ப யோகம் என்பது 32 வயசுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்களை வலிமையான நிலையில் உட்கார்ந்த பட்சத்தில் மிகுந்த ஒரு செல்வ நிலை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்தந்தஸ்து உறுதியாக தரும் என்பதில் எந்த விதமான அயமில்லை. சார், அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போது இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன்கள் நாம் ஏன், அதாவது ஏன் விளக்கமாக முன்கூட்டியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்னா, அந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகளை கொண்டு தான் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது, என்னென்ன கோரிக்கைகள் வந்து நமக்கு பூர்த்தியாக போகிறது, நம்மளுடைய மன எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் இருக்குதா, நவக்கோள்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது, கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்றது முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்றால், சந்திரன் 2.5 நாட்டுகளுக்கு ஒரு சமயம் மாறக்கூடிய கிரகம், சூரிய பகவான் ஒரு மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அதுபோலவே புத பகவான் எவ்ரி 15 டேஸ் மாறக்கூடியது, சுக்கர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது, அங்காரகன் 45 நாளுக்கு ஒரு கூட மாறக்கூடியது, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு சமயம் மாறக்கூடியது, பயிற்சி ஆகக்கூடியது, அதுபோலவே ராகு கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு சமயம் பயிற்சி ஆகக்கூடியவங்க, சனி பகவான் வந்து அதிக நாட்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி விசேஷமான நன்மைகள் தரப்போகிறார். இந்த கிரக நகர்வுகளை கொண்டுதான் இந்த உலக நடப்பில் நடக்கின்ற அனைத்து விஷயங்கள் இந்த கிரகங்களின் சஞ்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டவை. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த பிளானிட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், நவக்கோள்கள். நவக்கோள்கள் எடுத்துகின்ற நட்சத்திர சாரம் பொறுத்துதான் யோகங்கள் என்பதே இருக்கின்றது. அதாவது ஆல்மோஸ்டால சொல்லணும்னா, கர்ம வினையின் தாக்கம் என்பது நவக்கோள்களின் அமைப்பு என்பது தான்.
கோள்கள் எந்தெந்த இடத்துல அமரப்போகிறது என்பது பொறுத்து அவர் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன் அனுபவிக்கு வராரா அல்லது புண்ணிய பலனுக்கு மாறான ஒரு பலன் அனுபவிக்கு போறார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய. மாச்சு மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை நம்ம பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது என்றதை பார்ப்போம். மீனராசிக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் வந்து மாத தொடக்கத்திலேயே வந்து விரயத்தில் இருக்கிறார். அவர் வந்து ராசிக்கு ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானோட இணைந்து விரயத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தபடியே ஆறாம் பாவத்தினை இரண்டு கிரகங்கள் பார்க்கின்றன. இது ஒரு சிறப்பான அம்சம் தருகிறது. அதாவது ராசிநாதன் வந்து விரயத்தில் இருக்கிறது என்பது வரவுகளை காட்டிலும் விரயங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது. அது சூரிய பகவானோட சேர்ந்து ஆறாம் பாவத்தினை பார்க்கும்போது அந்த சுப விரயங்கள் கடன்கள் கட்டுறதுக்காகவோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக தான் இருக்குமென்றது ஒரு மிகப்பெரிய அம்சமான விஷயம். தனாதிபதி செவ்வாய் வந்து உச்சம் பெற்று 11 இருக்கிறார். தனாதிபதி உச்சம் பெறுது என்பது அபரிமிதமான செல்வங்களை தனவரவை எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தமாக, ஏன்னா தனாதிபத்தியம் கொண்ட செவ்வாய் வந்து பூமிகாரகனாக விளங்குறதுனால ரெண்டு குடைவன் 11 உச்சமடைகிறது என்பது நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் அல்லது யந்திர சம்பந்தமான தொழில்களில் அல்லது மிஷினரி சம்பந்தமான தொழில்களில் வந்து நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் அல்லது இது போன்ற ஒரு செவ்வாய் ஆதிபத்தியம் கொண்ட தொழில்களில் ஈடுபடுறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது என்பது உறுதியான உண்மை. மூணுக்குடிய சுக்கர பகவான் வந்து 11 பாவத்தில் அமர்வது என்பது நமக்கு வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது நல்ல ஒரு பலனை தரும் என்பது, வெற்றிகள் குவிக்கக்கூடிய வண்ணத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது நமக்கு சாதகமாக மாறிவிடும் என்பது ஒரு கருத்து. நாலுக்குடிய புத பகவான் வந்து நமக்கு 11 பாவத்தில் இருக்கிறது என்பது, அதாவது சுகஸ்தானாதிபதி 11 இருக்கிறது என்பது, கல்விஸ்தானாதிபதி இருக்கிறது என்பது நமக்கு விசேஷமான நன்மை. புதனாதிபத்தியம் கல்வி மூலமாக நம்ம வெளிநாடுகளில் நம்ம படிக்கிறதவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனைகள், இப்போ இந்த போர் நேரத்தில் பல குழப்பங்கள் வர்றதுக்கு காரணம் அந்த விரயத்தில் பல கிரகங்கள் கூட்டணி தான். அதாவது வந்து 11 இப்போ 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் கூட்டிருக்குதோ நல்லது கெட்டவங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது ஜோதிட ரீதியாக. ஏன்னா பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் இது ஒட்டு மொத்தமாக வலிமை அடையும் போது அந்த எண்ணங்களை மேலாங்கக்கூடிய ஒரு நிலை என்பதை எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 5 குடி சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் அந்த இருக்கப்படியே, ஏன்னா இந்த கிரகணி 5 கிரகங்கள் அபூர்வ கூட்டணி வந்து நமக்கு 5 பாவத்தினை பார்க்கிறது. 5 பாவம் என்பது வந்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடமாகும். அப்போ பல கிரகங்கள் அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் வழியே ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதை ஒரு சமயத்தில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும், மறு சமயத்தில் அது வந்து துன்பங்கள் விளைவிக்கதாக இருக்கும். அந்த வகையில் 6 கூடிய சூரிய பகவான் தன்னுடைய ராசினியை பார்த்து வலிமைப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை இருக்கிறதுனால நம்ம கட்டுக்குள்ளே வருகிறது. கடன் தொல்லை சித்ரு ரோகரணங்கள் வம்பு வழக்குகள் அனைத்தும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது, எதிரிகள் வந்து நம்மளுடைய எண்ணத்தில் வீழ்த்து விடுவார்கள் அப்படின்றது ஒரு கருத்து. 7 கூடிய புதவகான 11 இருக்குதுன்னா திருமணத்தினால் நன்மை. திருமணம் நடக்கூடியாதவங்களுக்கு, திருமணம் நடக்காத சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு திருமணத்தால் ஒரு அற்புதமான நன்மை நடக்கூடிய நிலை என்பது. ரொம்ப காலங்களாக நமக்கு வரன் அமையவில்லை என்ற மனக்கவலைகள் முற்றிலும் நீங்கி வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதுக்கப்புறம் ராசிக்கு அஷ்டமாதிபத்தியம் கொண்ட சுக்கர பகவான் 11 இருக்கிறது, எதிர்பாராத தனலாபங்கள், உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் வர்றதுக்கோ அல்லது சுக்கிரனான எதிர்பாராத ஒரு டீலிங்கில் வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கிறது என்பது, ஒரு எதிர்பாராத ஒரு டீல்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 குடி அதுவும் பாக்யாதிபதி செவ்வாய் உச்சம் அடைந்திருக்கிறா, ஸோ பூர்வீக சொத்துக்களை தேடி வரும். பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருந்தால் அது முடிவுக்கு வரும். அது சாதகமாக முடிந்து அல்லது அது உச்சமடைகிறதுனால அது நல்ல விதமாக விற்பனை செய்யப்பட்டு நம்ம வந்து பணம் பெறக்கூடிய நிலை, அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புத நிலை அமைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 குடி குரு பகவான் வந்து நமக்கு லாபத்தை விரயத்தில் இருக்கிறார். ஸோ 10 தொழில்ஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறது என்பது எதிர்பாராத ஒரு சில விரயங்களை, சுப விரயங்களை காட்டும். அது நல்லதாக காது குத்துக்க முதல்ல கல்யாண காட்சி வரை சுப விரயங்களை பண்ணும். 11 பாவத்துக்குடி சனி பகவான் வந்து 11 பாவத்தில் அமர்வது என்பது மிகுந்த நன்மை தரும்.
காரணம் என்றால் சனி பகவான் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் இணைவு என்பது ராஜயோகத்தை தரும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத பல நன்மைகள் அள்ளித்தரும். அரசியல் ரீதியாக புது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைந்துவிடும். விரையாதிபத்தியம் கொண்டா சனி பகவான் வந்து 11 இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் விரயம்னு சொல்லி செலவுக்கு நமக்கு நிறைய விரயங்கள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வேதனைப்பட்டுறவங்களுக்கு வேதங்களை கட்டுக்குள் அடங்கி சிறப்பான நன்மை. என்ன யோகங்களும் நமக்கு நன்மை செய்ய போகிறது என்று சொன்னால், அடுத்து அதிசாரமாக குரு செல்லும்போது நமக்கு ராசிலேயே குரு அமைகிறார். அது தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக மீனராசி அன்பர்களுக்கு வருங்காலங்களில் மார்ச் மாதம் இல்லாமல் வருங்காலில் மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாத கிரகங்களினுடைய அற்புதமான விளைவுகள் என்பது கூட சாதகமாக மாறிவிடும். ஆக மார்ச் மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ராஜயோகத்தை தரக்கூடிய நேரமாக நாம் கருதுகிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.